தொடர் உமாநாத் அவர்களுடைய நூற்றாண்டினுடைய நிறைவை புதுக்கோட்டையிலே நடத்துவது என்பது எவ்வளவு பொருத்தமானது என்பதை எனக்கு முன்னாலே தோழர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். தொடர் உமாநாத் அவர்களை பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவர், முன்னத்தி ஏர்களில் ஒருவராக அவர் செயல்பட்டார் என்றால் அது மிகையாகாது. அவரை பற்றி அவருடைய பொது வாழ்க்கை ஒரு 70-75 ஆண்டு கால பொது வாழ்க்கை, அதுல நடந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு 20-25 நிமிடங்களிலே நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. என்றாலும் கூட இங்கு வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு மலரில் பல்வேறு தலைவர்கள் அவருடைய பல பரிமாணங்களை உள்ளடக்கி கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார்கள். அனைத்து தோழர்களும் இந்த சிறப்பு மலரை வாங்கி படித்தால் தோழர் உமாநாத் அவர்களுடைய பல்வகைப்பட்ட பரிமாணங்கள், அவருடைய செயல்பாடு, அவருடைய அரசியல் தத்துவார்த்த பிடிப்பு, மார்க்சிய பிடிப்பு உட்பட அத்தனை விஷயங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை வாங்கி படிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். முழுநேர ஊழியர் குடும்பம் கம்யூனிஸ்ட் கட்சியில என்று சொன்னால் வறுமை தாண்டவமாடும், பற்றாக்குறை இருக்கும், அதற்கு நடுவிலும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்துகிற அரசியல் பார்வை கொண்டவர்கள் என்பதற்கு எங்கள் குடும்பமும் விதிவிலக்கல்ல. இரண்டு பேருமே முழுநேர ஊழியர்கள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற ஒரு முழுநேர ஊழியர் குடும்பம் என்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்ததோ அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கடந்த காலத்திலே இருவருமே கட்சியிலே ஆற்றிய பணி, காவல்துறையிடம் கிடைத்த அந்த சித்திரவதை, சிறை வாழ்க்கை, இதை பத்தியெல்லாம் ரெண்டு பேருமே அடிக்கடி எங்களை அழைத்து வைத்து பேசுவார்கள். ஆனா அந்த பேச்சுல ஒரு நம்பிக்கை இருக்குமே ஒழிய, இப்ப சில பேர் சொல்லுவாங்க நாங்க தான் இப்படி கஷ்டப்பட்டோம், எங்க குடும்பமாவது நல்லா இருக்கட்டும் பாங்க. ஆனா அப்படி இல்லை, மற்ற பல குடும்பங்களை போல எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பெற்றோர், நீங்களும் இந்த அரசியலுக்கு வர வேண்டும். தமிழகத்திலே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய விடுதலைக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என சொல்லி சொல்லித்தான் எங்களையும் வளர்த்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போல திருச்சி மாவட்ட குழு தோழர் ஸ்ரீதர் உட்பட அத்தனை தோழர்களும் அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவரால் செயல்பட முடியாத அந்த காலத்தில் பல தோழர்கள் வீட்டுக்கு வந்து அவரை பார்த்து கடந்த கால நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு டானிக் கொடுப்பதை போல பல பேர் பேசிவிட்டு சென்றார்கள். அத்தனை பேருடைய பங்களிப்பும் உழைப்பும் சேர்ந்துதான் தோழர் பாப்பா அவர்களுடைய, உமாநாத் அவர்களுடைய அந்த கடைசி காலம் என்பது ஒரு நிம்மதியோடு கழிந்தது என்பதை இந்த நேரத்திலே கட்சிக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்யக்கூடிய விதத்தில் இதை வெளிப்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன். பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் சென்றாலும் கூட புதுக்கோட்டை என்று சொன்னால் எனக்கு ஒரு தனி பாசமும் நெருக்கமும் உண்டு. கிட்டத்தட்ட இங்கு வந்தால் என்னுடைய தாய் வீட்டுக்கு வருவது போன்ற ஒரு உணர்வுதான் எனக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு தோழர் உமாநாத் அவர்களுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகள் இந்த மாவட்டத்திலே நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தும் போது கம்யூனிஸ்டுகள் தனிநபர் துதி பாடுவது கிடையாது. ஆனால் தனிநபருக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு, அவருடைய பாத்திரத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவரை பற்றிய, அவருடைய பங்களிப்பு பற்றிய பல விஷயங்களை இங்கு நாம் கோடிட்டு காட்டுகிறோம். படிக்கும் போதே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றது, சிறையில் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்தது, பிறகு கட்சியினுடைய ஊழியராக சிறைக்கு சென்றது, தொழிற்சங்க தலைவராக பரிணமித்தது, பல சதி வழக்குகளை சந்தித்தது, சிறையிலே சித்திரவதைகளை அனுபவித்தது. அன்றைக்கிருந்த எல்லா கம்யூனிஸ்டுகளும் என்ன விஷயங்களை எல்லாம் சந்தித்தார்களோ அதிலே ஒரு இம்மி கூட குறையாமல் தோழர் உமாநாத் அவர்களும் சந்தித்திருக்கிறார் என்பதை எல்லாம் ஒரு பாடமாக நாம் பார்க்க வேண்டும். நமன சமுதிரத்தினுடைய 13 நாட்கள் உண்ணாவிரதம் பற்றி இங்கு பேசப்பட்டது. அதே போல டால்மியாபுரத்தில் 16 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம், அன்றைக்கு முதல்வராக இருந்த அண்ணா தொலைபேசியில் அழைத்து சொன்ன பிறகும் கூட கோரிக்கை நிறைவேறுகிற வரை என்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ள மாட்டேன் என்கிற புரட்சிகர பிடிவாதத்தோடு அந்த போராட்டத்தை தொடர் உமாநாத் அவர்கள் தொடர்ந்தார் என்பதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்து திரும்ப திரும்ப எடுத்து பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லும் போது நிறைய உள்ளது. அதுல ஒண்ணு என்னன்னா, தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிற அந்த பாங்கு, வாதங்களை எடுத்து வைக்கிற அந்த நேர்த்தி. பொதுக்கூட்ட உரைகளில் மட்டுமல்ல, கருத்தரங்குகளில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கூட எதிராளியை அடிப்பதற்கு அவர் அந்த தயாரிப்புக்கு மெனக்கெடுகிற அந்த வேலை என்பது மிகச்சிறப்பானது. நம்மெல்லாம் பல பேர் வந்து இந்த அரசியல தானே பேச போறோம், இதுல என்ன தயாரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நேரடியாக போய் மைக்க பிடிக்கிறோம், நம்ம பேசுறோம். ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அறிமுகம், ஒரு உள்ளடக்கம், ஒரு முடிவு, ஒரு கோரிக்கை. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில உரையாற்றுகிற அந்த பண்பை பற்றி பேசும்போது கிளர்ச்சி பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லுவோம். நம்முடைய உரையில எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களை கிளர்ந்தெழச் செய்கிற அந்த அம்சம் நம்முடைய உரையில் இருக்க வேண்டும். அதே சமயம் அவர்களை வெறும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஆக்குவதில் பயனில்லை, அவர்களை அரசியல் படுத்த வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட பிரச்சனையில முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன என்கிற அம்சத்தையும் இணைத்து அரசியலோடு அதை கொடுக்க வேண்டும். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்தாபனத்துல கிளர்ச்சி பிரச்சாரம், அஜித் ப்ராப் என்று சொல்லுவோம். அந்த கிளர்ச்சி பிரச்சாரத்திற்கு நேர்த்தியான உதாரணமாக அருமை தோழர் உமாநாத் அவர்கள் விளங்கினார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற வாதம் முன்னெழும் போது, நாடாளுமன்றத்தினுடைய அழுத்தம் நம்முடைய தலை மீது வந்து விழும் போது, ஒரு கம்யூனிஸ்டாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் பணி எப்படி ஆற்ற வேண்டும், முதலாளித்துவ கட்சிகளுடைய செல்வாக்கிற்கு, ஆசை வார்த்தைகளுக்கு, அந்நிய வர்க்கத்தினுடைய கருத்தியலுக்கு இரையாகாமல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய, விவசாயிகளுடைய நலன் காக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் பணியை செய்வது என்பதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பதை தெள்ள தெளிவாக அருமை தோழர் உமாநாத் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். சர்வதேச பிரச்சனைகள்லாம் பெருசா நம்ம பொதுக்கூட்டத்துல பேசுவது கிடையாது, அதெல்லாம் கேட்பவர்களுக்கு புரியுமா, அந்த நேரத்துல நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பேசிடலாம் என்கிற உணர்வு வரும். ஆனால் இலங்கை பிரச்சனையில் தனி ஈழம் வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு மாற்றாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களுடைய ஒற்றுமையை முன்வைத்துத்தான் தீர்வு காண முடியும் என்கிற சிரமமான ஒரு நிலைப்பாட்டை கட்சி எடுத்திருந்த நேரம் 1980களில். அந்த நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் இலங்கை பிரச்சனையில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை விளக்கி அதை டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய அற்புதமான திறமை வாய்ந்தவராக மற்ற பல தோழர்களைப் போல அருமை தோழர் உமாநாத் அவர்களும் இருந்தார். எனவே இது கடினமான பணி, சொன்னா வம்பு, மாட்டிக்குவோம், எதிர்த்து யாராவது பேசுவாங்க, இந்த பாயிண்டே நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களை பேசி முடித்து விட்டு போகலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஏற்பாடு அவர்கிட்ட கிடையாது. அதே போல சட்டமன்றத்துல சிரித்துக்கொண்டே முதல்வரிடம் மனு கொடுத்து இதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும் என்று சொல்வதற்கும் தெரிந்தவர். அதே சட்டமன்றத்தில் அதே முதலமைச்சரை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நின்று விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சீரும் சிங்கமாக, அங்கு சிரித்துக்கொண்டும் கொடுப்பார், இங்கு சீரும் சிங்கமாக கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை இம்மி அளவும் பிசகாமல், முகத்திலே புன்னகை இல்லாமல், கடுமையாக கராராக முன்வைக்கக்கூடிய அந்த குணாம்சத்தை எல்லாம் இன்றைக்கு நாம் இன்னும் கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை முன்மொழிந்து அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை சட்டமன்றத்தில் சாட்டையடி என்கிற பெயரில் அன்றைக்கு கட்சியால் ஒரு சிறு பிரசுரமாக வெளியிடப்பட்டது. இன்றைக்கும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் அம்சங்கள் இன்றைய அரசியலிலும் நமக்கு தேவைப்படுகிற அம்சங்களாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனக்கு கட்சியில் இந்த பொறுப்பு வேண்டும், இந்த பதவி வேண்டும் என்று ஒருபோதும் அவர் கேட்டது கிடையாது. அதே சமயம் கட்சி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் முடியாது என்று சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா விதமான தன்னுடைய திறமைகளையும் பயன்படுத்துவார். கட்சிதான் சுப்ரீம், கட்சிதான் உச்சபட்சம், கட்சிதான் உயர்ந்தது, அதற்கு உட்பட்டுத்தான் தனிநபர்கள் என்கிற கோட்பாட்டை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை கராராக கடைபிடித்தவர். ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு இன்றைக்கு சிலருக்கு கசப்பாக இருக்கிறது, வேப்பங்காயாக இருக்கிறது.
ஆனாலும் கமிட்டியில் தான் பேச வேண்டும், கமிட்டி எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், வெளியே வந்து என்னுடைய கருத்து வேறு, கமிட்டியினுடைய கருத்து வேறு என்று சொல்வதற்கு ஜனநாயக மத்தியத்துவம் இடம் கொடுக்கவில்லை, அப்படி பேசக்கூடாது என்பதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை அவர் கடைபிடித்தார். இன்றைக்கு ஜனநாயக மத்தியத்துவம் வர்க்க எதிரிகளாலும் சரி, நம்முடைய நண்பர்களாலும் சரி, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற நேரத்தில், பந்தாடப்படுகிற நேரத்தில் அதை உயர்த்தி பிடித்த அருமை தோழர் உமாநாத் அவர்களுடைய பங்களிப்பை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்பவுமே அவர் என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் கூட்டத்துல பேசக்கூடாது. ஆளுநர் பற்றி பேசும்போது, ஆளுநருக்கு வந்து அரசியல் சாசனம் தெரியுமா, ஆளுநருக்கு மார்க்சியம் தெரியுமா என்று கிண்டல் அடிப்பது ஒரு விதமான பேச்சு. ஆனால் தோழர் உமாநாத் சொல்லிக் கொடுத்தது போல பேச வேண்டும் என்று சொன்னால், ஆளுநர் இப்படி பேசுவதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை சீர்குலைப்பதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், பயன்படுத்துகிற கருவிகளில் ஆளுநர் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். எனவேதான் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். மோடி அரசாங்கத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய கொள்கைகளை புரிந்து கொண்டு கோபப்பட்டு தெருவுக்கு அணிதிரண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கவனத்தை திசை மாற்றுவதற்கு, வழிமாற்றுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாணியாக கூட ஆளுநர் பேசுகிறார் என்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதானி பிரச்சனை பற்றி பேசும்போது, அவர் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரர், என்னென்ன பிசினஸ் பண்ணாரு, எப்படியெல்லாம் அவர் ஏமாற்றினார் என்று பேசுவது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன? மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக சொல்லுகிறது, இன்றைய முதலாளித்துவ சமூக அமைப்பில் கள்ளக்கூட்டணி முதலாளித்துவம் என்பது முன்னுக்கு வருகிறது. அனைத்து முதலாளிகளையும் வளர்ப்பது என்பது முதலாளித்துவ பாணி. தனக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளுக்காக விதிகளை வளைத்து அவர்களுக்கு சலுகை செய்து அவர்கள் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கு வழிவகை செய்து கொடுப்பது குரோனி கேபிட்டலிசம். ஆளுகிறவர்கள், அதிகார வர்க்கம், கார்ப்பரேட்டுகள் ஒன்றாக இணைந்த கூட்டணி. எனவே அதானி விஷயத்தை பற்றி பேசும்போது அதுதான் இருக்கக்கூடிய அரசியல். எனவே அதானி எவ்வளவு சொத்து சேர்த்தார் என்பதை விட நம்பர் ஒன் தொழிலதிபராக இருக்கக்கூடிய அதானியும், நம்பர் ஒன் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பிரதமரும் இணைந்து நடத்திய நாடகத்தின் ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு அதானி மோசடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த சட்டம் கொண்டு வந்ததன் காரணமாக ஒரு நல்ல விஷயம் நடந்தது. வரலாறு காணாத முறையில் தொழிற்சங்கங்களுடைய ஒற்றுமை, வரலாறு காணாத விதத்தில் திமுகவோடு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமை, ஒரு வெளிப்பாடு, இதை முன்னுக்கு கொண்டு வர முடிந்தது. நம்முடைய கட்சி ஒரு நல்ல முன்முயற்சியை இந்த பிரச்சனையில் எடுக்க முடிந்தது, அத்தனை பேரையும் இணைக்க முடிந்தது. அதைவிட முக்கியமாக இந்த வேலை நேர அதிகரிப்பு என்பதற்கு பின்னால் மார்க்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பது இன்றைக்கு விவாதங்களில் முன்னுக்கு வருகிறது. அதற்கான வாய்ப்பு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்திருக்கிறது. மார்க்ஸ் சொன்ன உபரி உழைப்பு, உபரி மதிப்பு, இதுதான் முதலாளிகளுடைய லாபத்துக்கு வழியிட்டுகிறது. எனவே ஒரு தொழிலாளி கூடுதல் நேரம் உழைத்தால் உழைப்பு சுரண்டல் அதிகரிக்கும், முதலாளிகளுடைய கஜானா நிரம்பும், லாபம் அதிகரிக்கும். எனவே இது மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் இப்படி நடக்கும் என்று நாம் சொல்லுகிற விஷயம் கண்ணுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே தோழர் உமாநாத் அவர்கள் சுட்டிக்காட்டுவதை போல தெரிந்ததையெல்லாம் பேசுவதல்ல, முன்வைக்கிற விஷயங்களின் பின்னால் இருக்கிற, மற்றவர்கள் அதிகம் பேசாத அழுத்தமான நமக்கான வர்க்க அரசியல் என்ன என்பதை இணைத்து வைக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக அவர் சொல்வார். இன்றைக்கு சாதியம் குறித்து நாம் பேசுகிறோம், வகுப்புவாதம் குறித்து பேசுகிறோம், மதவெறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அது செய்கிற அராஜகங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் 1980களிலிருந்து பிஜேபி உருவான காலத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சி மிகச்சரியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வகுப்புவாத குணாம்சத்தை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. ஒரு அரசியல் தலைமை குழு உறுப்பினர் என்கிற முறையில், மத்திய குழு உறுப்பினர் என்கிற முறையில் தோழர் உமாநாத் அவர்கள் எல்லா கூட்டத்திலும் பாஜகவினுடைய வகுப்புவாத சித்தாந்தத்தை பற்றி 1980களிலே
விமர்சித்து பேசுவார் என்பதை இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. எல்லா தொழிற்சங்க மேடைகளிலும் சாதியம் குறித்தும் வகுப்புவாதம் குறித்தும் பேசுவார். மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற கருணை அடிப்படையிலான வேண்டுகோள் அல்ல. சாதியமும் வகுப்புவாதமும் நாம் கட்டிக்காக்க வேண்டும் என்று நினைக்கிற தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை, தொழிலாளி வர்க்க ஐக்கியத்தை எப்படி சீர்குலைக்கிறது என்பதை விளக்கி பேசுவார். தீண்டாமை என்பது பாவம் என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கட்சி தான் தீண்டாமை ஒரு ஜனநாயக பறிப்பு பிரச்சனை, ஜனநாயக உரிமை பிரச்சனை, பாதிக்கப்படுகிற தலித் மக்கள் மட்டுமல்ல அனைத்து சாதிகளிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து தீண்டாமையை எதிர்க்க குரல் கொடுக்க வேண்டும் என்கிற மிகச்சரியான நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சி தான் எடுத்தது. அந்த முறையிலேதான் சாதியம் குறித்து அருமை தோழர் உமாநாத் அவர்கள் பேசுவதும் இருக்கும். அதே போல பெண் சமத்துவத்திற்காக அவர் தொழிற்சங்கத்திற்கு உள்ளும் வெளியேயும் கொடுத்திருக்கக்கூடிய குரல் என்பது மகத்தானது. அகில இந்திய அளவில் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க தோழர் வீட்டியார் அவர்கள் முன்முயற்சி எடுத்தார். தமிழகத்திலே உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட செயல்படுத்தப்பட இங்கிருக்கக்கூடிய சிஐடியு தலைவர்களோடு தோழர் உமாநாத் அவர்களும் கூடுதலாக பங்காற்றி இருக்கிறார். பத்மினி சிதம்பரம் பத்மினி அவர்களுடைய திருமணம் நடக்கும் போது அவருடைய கணவர் அடித்துக் கொல்லப்பட்டு பிறகு காதலித்து தனசிங் என்ற தோழரை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த திருமணத்துல போனவங்க எல்லாருமே தனசிங்கை பாராட்டி பேசினார்கள். பத்மினிக்கு வாழ்வு கொடுத்தவர், பத்மினிக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தவர் என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியாக சிஐடியு சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக பேசுவதற்கு எழுந்த தோழர் உமாநாத் அவர்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் இன்பம் என்பது இருவரும் கொடுப்பது இருவரும் எடுப்பது, எனவே ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல, இருவரும் சமமானவர்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்திவிடாமல் ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்த பிறகும் மூலையிலே உட்கார்ந்து முக்காடு போட்டு அழுது புலம்பாமல் வீதிக்கு வந்து போராளியாக மாறி இருக்கிற பத்மினியை திருமணம் செய்ததால் தனசிங்குக்குத்தான் ஒரு புது வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, பத்மினி தனசிங்குக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று ஒட்டுமொத்த பிளேட்டை திருப்பி போட்டு மக்களுக்கு உணர்த்தியவர் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதே போல இன்னொரு உதாரணம், ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஒரு மாநில மாநாடு நடக்கும் போது அன்றைக்கு திமுகவோட ஆட்சி அமைச்சர் சுபலட்சுமி ஜெகதீசன் அவங்களை வந்து பேச கூப்பிட்டிருந்தோம். அப்ப அவங்க வந்து பெண்ணே பெண்ணுக்கு எதிரின்னு பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்தது சிஐடியு சார்பாக வாழ்த்துறை வழங்க வந்த உமாநாத் அவர்கள் எழுந்தார். அவர் சொன்னாரு, பெண்ணே பெண்ணுக்கு எதிரினா மாமியார் கொடுமையை பத்தி இவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு திருமண உறவிலும் இரண்டு மாமியார்கள் உண்டு. கணவனுடைய அம்மா மனைவிக்கு மாமியார், மனைவியினுடைய அம்மா கணவனுக்கு மாமியார். ஆனா மாமியார் கொடுமையை யார் பண்ண முடியும்னா கணவனுடைய அம்மா தான் செய்ய முடியும், மனைவியினுடைய அம்மாவாக இருக்கிற மாமியாரால் செய்ய முடியாது. எனவே இது ஒரு ஆண் மேலாதிக்க பார்வையே ஒழிய பெண்ணே பெண்ணுக்கு எதிரி என்று பேசுவதில் அர்த்தமில்லை என்கிற விளக்கத்தை சுபலட்சுமி ஜெகதீசனுக்கு முன்னாலேயே அந்த மாநாட்டில் உடனுக்குடன் அவர் விளக்கினார். எனவே ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற உதாரணங்கள், சொல்லுகிற விதம் மிக எளிமையாக கேட்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் கட்சியில நம்ம தொடர்ச்சியா சொல்றோம், நம்ம மட்டும் கட்சியில இருந்தா போதாது, நம்முடைய குடும்பத்தை அரசியல் படுத்த வேண்டும். எங்களை அரசியல் படுத்தும் போது எப்போதுமே கட்சியை பற்றி ஆழ்ந்த கவலையோடு தோழர் உமாநாத் பேசுவார். நான் யூனியன் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். யூனியன் பேங்கில் வேலை பார்த்து கொண்டே கட்சியில நான் வேலை பார்த்தேன். நானா முன்னேறா ஊழியரா வருவேன்னு ரொம்ப வருஷமா தோழர் உமாநாத் எதிர்பார்த்தார். நான் வரலங்கவும் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட சீரியஸா பேசணும்னாரு. சொல்லுப்பா அப்படின்னேன், வாப்போம் தான் நாங்க பேசுவோம், சொல்லுப்பா அப்படின்ன உடனே, நீ எப்ப வந்து முன்னேற ஊழியரா வரலான் இருக்க அப்படின்னாரு. இருக்குப்பா இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இருக்கு எனக்கு அப்படின்னு. அப்போ நீ வந்து உன்னுடைய உழைப்பினுடைய சாரத்தை எல்லாம் நீ வந்து முதலாளிக்கு கொடுத்துட்டு நீ சக்கையான பிறகு நீ கட்சிக்கு வருவியா? அப்ப நீ எனக்கு கட்சிக்கு சக்கையா வரும்போது உன்னை கட்சியே ஏத்துக்கணும்னு அந்த கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் சொன்ன சிறிது காலத்தில் வேலையை ராஜினாமா செய்து நான் முழுநேர ஊழியராக வந்தேன். சொன்னது ஒரு வரி என்றாலும் அந்த சாரும் நிர்வாகத்துக்கு சக்கைதான் கட்சிக்கா என்கிற அந்த கேள்வி உண்மையிலேயே என்னுடைய மனதை உறுத்தியதாக இருந்தது. அதே போல படித்து முடித்து விட்டு வேலை தேடும் போது கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டாரு,
அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில தலைவர், பல பேரை தெரியும், உனக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு நான் வந்து சிபாரிசு பண்ணுவேன் நீ நினைக்காத, உன்னுடைய சொந்த காலில் நில்லுன்னாரு. கடைசி வரைக்கும் நானும் சரி என்னுடைய சகோதரிகளும் சரி சிபாரிசுக்காக எங்களுடைய பெற்றோர்களிடம் போனதே கிடையாது, சொந்த காலில் தான் நாங்கள் வந்து நின்றுருக்கோம். அதனால அரசியல் படுத்துவது என்பது வெறும் கட்சி அரசியலை போதிப்பதல்ல, ஒரு நேர்மையான மனிதனாக மனுஷியாக சமூக பொறுப்பு மிக்கவர்களாக எப்படி வளர வேண்டும் வாழ வேண்டும் என்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக இருவருமே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். சமீபத்தில் தஞ்சையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் இந்து நிருபர் எங்கிட்ட கேட்டாரு, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய திறமை உங்கள் கட்சிக்கு இருக்கிறதான்னு கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன், கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிற திறமை எங்களுக்கு உண்டு, ஆனால் வாக்குகள் அடிப்படையில் எங்களால் தனித்த அந்த காரியத்தை ஆற்ற முடியாது. எனவேதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை அதிகரிக்க மதச்சார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த அரசியல் லைனை முன்னெடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொன்னேன். எனவே இன்றைக்கு எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர எதிர்க்கிற வல்லமை நிச்சயமாக மார்க்சியத்துக்குத்தான் உண்டு. ஆர்எஸ்எஸ் பாஜகவின் அராஜகங்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய களத்தில் இறங்க வேண்டும், நிறைய செயல்பட வேண்டும். இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் போதாது. ஓய்வு என்பது போராளிகளுக்கு கிடையாது, ஓய்வு என்பது சும்மா இருப்பதில்லை, ஒரு வேலைக்கு பதிலாக இன்னொரு வேலையை மாற்றி செய்வது என்கிற பழமொழியை நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த போராட்ட களத்தில் தொடர் உமாநாத் விட்டு சென்ற பணிகளை மட்டுமல்ல, இன்றைய காலகட்டம் இடதுசாரி இயக்கத்திற்கு முன்னால் விட்டிருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு நாம் ஆற்றுகிற பணிகளுக்கு செல்ல வேண்டிய பாதைக்கு தொடர் உமாநாத் அவர்களுடைய வாழ்க்கையும் அரசியலும் மிகப்பெரிய பங்காற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.